மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல் நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலை. நிதி அமைச்சர் இருக்காங்க பாருங்க, நிர்மலா சீதாராமன். அவங்க எல்லாம் ஏன் தான் இவ்வளவு பெரிய படிச்சு இவ்வளவு பொறுப்புக்கு வந்தாங்கன்னு தெரியல. அவங்க என்ன சொன்னாங்க, பூண்டு சாப்பிடக்கூடாது, வெங்காயம் சாப்பிடக்கூடாது, இதுதான் உங்களோட சனாதன தர்மம். நீ சாப்பிடாம இருந்தா சாப்பிடாம இருந்துக்கோங்க, எங்களை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? எங்களுக்கு வந்து மாட்டுப்பால் சூப்பு கொடுங்க, ஆட்டுக்கால் சூப்பு கொடுங்க எங்க மாணவர்கள். அப்ப எங்களுடைய அரசாங்கத்துக்கு நாங்களே கோரிக்கை வைக்கிறோம். பிஜேபி சங்கி ஆட்சிகள் வந்ததுக்கு பிறகுதான் நம்ம அக்கா தமிழிசை எந்த பக்கம் நீட்டி முழுங்குறாங்க, இவர் இங்க பக்கம் பேசுறாரு. நீங்க சொல்றதை பார்த்தா ஆளுநர்கள் அரசியலே பேசக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி பேசக்கூடாதுதான். ஆளுநரை விமர்சிக்கிறது இதோட நிறுத்தல் அப்படின்னா ஆட்சியை தக்க வச்சுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அவ்வளவு ஈஸியா ஆசை நீங்க ஆட்சியை கலைக்கிறதுக்கு, இது என்ன உங்க வட இந்தியா நினைச்சுக்கிறீங்களா? இது தமிழ்நாடு. எச் ராஜாவுடைய அண்ணன் ஒருத்தர் இருக்காரு பாருங்க, அந்த மாம்பழத்தை கொடுத்து குடும்பத்தை பிரிச்சவர் யாருன்னா நாரதர். அதே மாதிரி அந்த நாரதர் கேரக்டருக்கு சரியான ஆள் யார் அப்படின்னு சொன்னா சுப்பிரமணிய சாமி. 5 வயசு குழந்தைக்கு திருமணம் பண்ணியிருக்கலாம்னு உங்க சனாதனம் சொல்லியிருக்கு. கணவன் எரிஞ்சிட்டா சதின்னு ஒன்று கொளுத்தி அதில் பெண்களை உயிரோட கொல்லணும்னு உங்கள் சனாதனம் சொல்லியிருக்கு. உங்கள் சனாதனம் ஏற்றதாழ்வு சொல்லியிருக்கு. யாரெல்லாம் வந்து நான் தான் உயர்ந்தவன், நான் தான் ஆதிக்கவாதின்னு சொல்கிறானோ அந்த ஆதிக்கத்தை தகர்த்தெறிஞ்சு சமத்துவத்தை சொல்கிறது தான் திராவிட. நக்கீரனேர்களுக்கு வணக்கம். நான் ஜெரி. இன்று நம்மோடு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள திராவிட கழகத்தின் மகளிர் பாசறை மாநில செயலாளர் வழக்கறிஞர் மணியம்மை அவர்கள் நம்மோடு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். வாருங்கள், அவரை வரவேற்போம். வணக்கம் மேம். வணக்கம். இந்த வாரம் முழுக்க ஆளுநரை பற்றியே பல விவாதங்கள் இருக்குது. ஆளுநருடைய கருத்துக்கள் தொடர்பாக ஹெச் ராஜா அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆளுநர் அவர்கள் வந்து திராவிடம் இல்லை திராவிட மாடல் வந்து காலாவதியானது அப்படின்னு சொல்றாரு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் திராவிடம் அப்படிங்கிறது ஒரு கற்பனை அப்படிங்கிறாரு. ஸோ ஒரு திராவிட கழகத்தை சார்ந்தவர்கிட்ட இதை பற்றி பேசினா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன? அதுக்கு முன்னாடி 2 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முடிஞ்சு 3ஆம் ஆண்டு அடியெடுத்து வைக்கிறோம். மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் அவரை தேர்ந்தெடுத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் வாழ்த்துக்கள், நன்றி தெரிவிச்சுட்டு, ஆளுநர் வேற என்ன பேசுவார்? அவர் ஆளுநர்ன்றதே மறந்துட்டு பாஜகவினுடைய பகுதி செயலாளராக தமிழ்நாட்டில் வேலை செய்கிறார் அப்படிதான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு பதவி பிரமாணம் எடுத்து ரகசிய காப்புரிமையெல்லாம் எடுக்கிறாங்கல்ல, அதெல்லாம் என்னன்னே தெரியாத அளவுக்கு இப்போது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. இதுக்கு முன்னாடி நான் சின்ன வயசுலேருந்து நான் கேள்விப்படாத ஒரு விஷயம், ஆளுநர் வந்து மைக் முன்னாடி இனி பேசினார், பேட்டி கொடுத்தாரு அப்படின்றதெல்லாம் இதுவரைக்கும் கேள்விப்படவே இல்லை. அதுவும் பாருங்கள், இந்த பிஜேபி சங்கி ஆட்சிகள் வந்ததுக்கு பிறகு தான் நம்ம அக்கா தமிழிசை எந்த பக்கம் நீட்டி முழங்குறாங்க, இவர் இங்கே பக்கம் பேசுகிறாரு, கேரளாவில் ஒரு கவர்னர் அப்படி தொல்லை கொடுக்குறாரு. நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஆளுநர்கள் அரசியலே பேசக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி பேசக்கூடாது தான். ஆளுநருடைய வேலை என்ன? வந்தோமா காஃபி டீ சாப்பிட்டோமா பஜ்ஜி சாப்பிட்டோமா அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சட்டங்களுக்கு கையெழுத்து போட்டு போனேன். இதனால் இதுக்கு முன்னாடி அப்படி தான் நடந்தது. அரசியல் பேசுறது வந்து மசோதா முரண்பாடாக இருந்ததுன்னா அதை கேன்சல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதிகாரம். இவர் யாருன்னு கேட்குறேன், மசோதா முரண்பாடுன்னு இவர் எப்படி சொல்ல முடியும்? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுமே நீட்டை எதிர்க்கிறாங்க. பிஜேபி வந்து தேர்தலுக்காக பேசலாம், அப்படி இருக்கும்போது நீட்டுக்கான நீட் எதிர்ப்பு 12 மணி நேரம் வேலை இதுக்கு கொண்டு வந்தாங்க, அது அப்போ கையெழுத்து போட்டால் நீங்கள் ஓகேன்றீங்களா? அது எப்படி கையெழுத்து போட்டார் அவரு? ஆனால் நாங்கள் உட்பட திராவிடர் கழகம் உட்பட அனைத்து இயக்கங்களும் தமிழ்நாட்டில் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. முதலமைச்சர் வந்து அதை மே தினத்தில் அதை வந்து வாபஸ் வாங்கிட்டார். இதுதாங்க ஒரு நல்ல அரசாங்கம். நாங்கள் கொண்டு வந்தோம் வேலை வாய்ப்புக்காக கொண்டு வந்தோம், ஆனாலும் அது வந்து மக்கள் ஏற்றுக்கலன்னு சொல்லும்போது திரும்ப பெறுறாங்களே, இந்த கட்ஸ் அவருக்கு இருக்குல்ல, அந்த தைரியம் அவருக்கு துணிச்சல் இருக்குல்ல. அப்போது பாஜகவினுடைய ஊதுகுழலாக அவர் செயல்படுறாரு. டைரக்டாக சொல்கிறார் சார், அவர் ஆர்எஸ்எஸ்ஸு பிரதமர் மோடி அமித்ஷா நட்டா இவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் இங்கே தமிழ்நாட்டில் செய்கிறாரு. திராவிடம்ன்றதை யாராலும் வீழ்த்த முடியாத ஒரு சொல். ஏனென்றால் திராவிடம் என்றால் சமூக நீதி, சமத்துவம், சம உரிமை, பெண் உரிமை, இதன் பேர் தான் திராவிடம். அப்புறம் நீங்கள் ஒருத்தர் சொன்னீங்களே, அவர் பேர் என்ன? அது ஏதோ அரசியலை விட்டு நான் போகிறேன்னு வேறு சொல்லியிருந்தார். திடீர்னு என்ன அரசியலை விட்டு எனக்கு வேணவே வேணான்ட்டு போகிறேன்ட்டு திடீர்னு எப்படி வந்தாருன்னு தெரில. அவருக்கு என்ன ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆசைன்னா, என்னடா நமக்கு பின்னாடி வந்த தமிழிசை சவுந்தரராஜன் கவர்னர் ஆயிட்டாங்க, வானதி ஸ்ரீனிவாசன் எம்எல்ஏ ஆயிட்டாங்க, அப்புறம் எல் முருகன் பார்த்தீங்கன்னா இணையமைச்சர் ஆகிட்டார். அப்படியே நேற்று பேஞ்ச என்ன சொல்கிறது, கர்நாடகாவிலேருந்து வந்த ஐபிஎஸ் கூட தமிழ்நாட்டு பாஜக தலைவர் ஆகிட்டாரோ, நமக்கு ஒன்றுமே இல்லையே. ஒரே சாரணர் இயக்கத்தில் கூட நம்மளால் தலைவர் ஆக முடியலேன்ற அந்த வருத்தத்தில் இருக்கக்கூடியவர் அவருக்கு கற்பனையாக தான் தெரியும். அவருக்கு தெரியும்
தமிழ்நாட்டில் அவரால் ஒன்றுமே அவரோட டால் இங்கே வேகாதுன்னு தெரியும். அதனால் அவர் கற்பனைன்னு பேசலாம், பொய்யின்னு பேசலாம், ஏதோ ஒன்றா பேசலாம். அதை பார்த்து நம்ம சிரித்து ரசிச்சுக்க வேண்டியதுதான். தொடர்ந்து ஆளுநர் அவர்களை திமுகவும் சரி கூட்டணி கட்சியிலும் விமர்சனம் செய்யும் போது ஹெச்ராஜா அவர்கள் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை தான், ஆளுநரை விமர்சிக்கிறத இதோட நிறுத்தலை அப்படின்னா ஆட்சியை தக்க வச்சுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. இந்த விமர்சனத்தை எப்படி பார்க்கறது, உண்மையிலே இது சாத்தியங்களா ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு? கொஞ்சம் அப்படியே ஹெச்ராஜாவை மணிப்பூர் பக்கம் திரும்பி பார்க்க சொல்லுங்கள். பாஜக ஆட்சியாளர் கூடிய அந்த மணிப்பூர் பத்தி எரியுதாங்க, மக்கள் வந்து பதறி போய் துடிக்கிறாங்க. திரு ஆளுநர் மிஸ்டர் ரவி அவர்களே, நீங்கள்லாம் அங்கே பாருங்கள், உங்கள் மாநிலத்தில் என்ன பிரச்சனை நடக்குதுன்னு பாருங்கள், கர்நாடகாவில் என்ன பிரச்சனை நடந்ததுன்னு பாருங்கள். ஆக நீங்கள் எந்தெந்த மாநிலத்தெல்லாம் ஆட்சியில் இருக்கீங்களோ, உத்தரப்பிரதேசத்தில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இங்கே அமைதி பூங்காவாக தமிழ்நாடு இருக்குது. அது பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவர்கள்னு சொல்கிறாங்களே, அதை பாஜக சங்கி கூட்டங்களும் சங்கிங்களுடைய பி டீமும் ரொம்ப தெளிவாக இருக்கும். இதில் நீங்கள் இன்னொருத்தரை சொல்லாமல் விட்டீங்க பாருங்கள். இவர் வந்து திராவிடன்றதே ஒரு இல்லாத ஒரு விஷயம், கற்பனைன்னு இவர் பேசுகிறார், இன்னொருத்தர் சொல்லியிருக்கிறார் பாரு, அது தீஞ்சு போன ஒரு விஷயம் அப்படின்லாம் பேசியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இவங்கெல்லாம் யாருன்னா, இன்றைக்கு 2 ஆண்டு கால ஆட்சி திமுக நிறைவு செஞ்சுருக்குன்னா, இதை எதிர்க்கக்கூடியவர் யாருன்னா, சட்டபூர்வமாகவும் சரி அரசியல் ரீதியாகவும் சரி எதிர்கட்சி தலைவர் இதை எதிர்க்கணும். ஆனால் நம்ம பழனிசாமி சார் எங்கே இருக்காரு தெரியாது யாருக்கும். அவர் பேச வேண்டிய பேச்சாலே இப்போ இவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. திராவிடன்ற விஷயத்தை விடுங்க, ஆட்சியோட குறை நிறைகளை வந்து பேச வேண்டிய இடத்துல ஏன் இப்போ இவங்க பேசுகிறாங்கன்னா, இப்படியெல்லாம் பேசி மக்களை திசை திருப்பலாம் குழப்பலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு பேசுகிறாங்க. அவங்க கனவு தான் காண முடியுமே தவிர அது என்றைக்குமே பலிக்காது. இப்போது இதுக்கு முன்னாடி ஹெச்ராஜா அவர்கள் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், ஆளுநர் நீங்கள் தொடர்ந்து எதிர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்சி இருக்காது, கவிழ்க்கப்படும் அப்படிங்கிறார். அந்த துணியில் தான் பேசிக்கிட்டு இருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன் ஆளுநரை வந்து விமர்சனம் செய்யக்கூடாதா, இல்லை இது ஒரு மிரட்டுற துணினே எடுத்துக்கலாம்? பேசுகிறாஜா பேசு, உன்னால் எவ்வளோ பேச முடியுமோ பேசு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஹெச்ராஜாவுடைய அண்ணன் ஒருத்தர் இருக்கார் பாருங்கள், நீங்கள் இந்த பழைய திருவிளையாடல் படத்தில் மாம்பழ கதை வரும் பாருங்கள், அந்த மாம்பழத்தை கொடுத்து குடும்பத்தை பிரித்தவர் யாருன்னா நாரதர், திருவிளையாடல் படம். இப்போ அதே மாதிரி அந்த நாரதர் கேரக்டருக்கு சரியான ஆள் யார் அப்படின்னு சொன்னால் சுப்பிரமணிய சாமி. இதே மாதிரி தான் பாலபவன் விஷயம் வந்தது. இந்த பெண் பிள்ளைகள் வந்து பாலியல் பலாத்காரம் வரும்போது ஒய்ஜி அவங்க குடும்பம் நடத்தக்கூடிய அந்த பள்ளிக்கூடம் மேலே நடவடிக்கை எடுத்தால் நாங்கள் வந்து இந்த 356 பயன்படுத்துவோம் அப்படின்னு ஏற்கனவே பேசினார். இப்போ அதே தொழில இவங்களாம் யார்? ஒரு கவுன்சிலர் கூட ஆகிறதுக்கு தகுதி இல்லாதவங்க, வக்கற்றவங்க தான் ஆட்சியை வந்து கலைப்பாங்களாம். அவ்வளோ ஈஸியாக ஆசை நீங்கள் ஆட்சியை கலைக்கிறதுக்கு, இது என்ன அவங்க வட இந்தியா நினச்சிக்கிறீங்களா? இது தமிழ்நாடு, இந்த நாட்டுக்குன்னு ஒரு பெருமை இருக்குது, மதிப்பு இருக்குது. உங்களோட சங்கிங்களுடைய வேலையெல்லாம் இங்கே வேலைக்கு ஆகாது. இன்னொன்று, எஸ்ஆர் பொம்மை வழக்கு ரொம்ப தெளிவாக இருக்குது. ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய ஆட்சியை அவ்வளோ சீக்கிரத்தில் கலைக்க முடியாது. 3 விஷயங்கள் என்னென்னா, ஒரு ஆட்சியால் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க முடியாத நிலையில் இருக்கணும், ஆட்சியினுடைய நிர்வாகத்திறன் அதாவது ஃபினான்ஷியல் சப்போர்ட் அவங்களுக்கு இல்லாமல் இருக்கணும். இப்போ இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான நிலையில் இருந்தால் தான் ஆட்சியை வந்து கவிழ்க்க முடியும். ஆனால் நம்முடைய ஆட்சி சிறப்பாக இருக்குது, நல்லா இருக்குது. அதனால் இவர்களுடைய கனவு, இவர்களுடைய இந்த வாய் உதரலாம் இங்கே தமிழ்நாட்டில் எடுபடாது. இன்னொன்று, ஆளுநரே தன்னுடையவரையே தானே வெளிநடப்பு செஞ்சார், தானே தலைவன் அவர். அவருடைய பேச்சை அவரே வந்து நான் வழி வெளிநடப்பு செய்கிறேன்னு சொல்லிட்டு போனார். ஆளுநருக்கு எந்த இடத்துல செக் வைக்கணுமோ அந்த இடத்துல முதல்வர் வச்சுருக்காரு. ஆளுநர்ன்ற பதவியே தேவையில்லை. பேரறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி நாட்டுக்கு ஆளுநர் தேவையில்லை, அதே போல் ஆட்டுக்கு தேவை தாடி எப்படி தேவையில்லை அதுபோல் தேவையில்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கி கவர்னர்கள் மேலே இம்பீச்மெண்ட் கொண்டு வரலான்னு இன்றைக்கி நம்ம முதல்வர் பேசியிருக்கிறார். ஸோ ஹெச்ராஜா வாண்டடாக வந்து வண்டியில் ஏறுறாரு, அது அவருக்கே பேக் ஃபயர் ஆகும், ஆளுநருக்கும் பேக் ஃபயர் ஆகும். அதை கொஞ்சம் அடகு வசிக்கிறது நல்லது. உச்சநீதிமன்ற நீதிபதி சந்திரசூட் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தமிழகம் வந்து அமைதி பூங்கா அப்படிங்கிறாரு. இது எந்த வழக்கில் சொல்கிறார் அப்படின்னா, வட மாநில தொழிலாளர்கள் தமிழகத்தில் தாக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த வழக்கில் இதை மேற்கோள் கழி காட்டுறாரு. ஆனால் ஆளுநர் அவர்கள் இங்கே ஃபுல்லாக கலவரம் ஆயிடுச்சு, கலவர பூமி ஆக்கிட்டாங்க அப்படிங்கிறாரு. இது ரெண்டுத்தில் எதுதான் உண்மை, இதை எப்படி பார்க்குறீங்க? எப்படி பார்க்குறதுன்னா வேறு என்ன, தமிழ்நாட்டில் ஏதாச்சும் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தலாமா? உங்களுக்கு வந்து ஏற்கனவே தெரியும், தமிழ்நாட்டில் இந்த தடை செய்யப்பட்ட இயக்கங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க இங்கே வந்து ஒரு பெரிய சதித்திட்டெல்லாம் தீட்டுறாங்கன்னு சொல்லி ஒரு பிரச்சனை கிளப்பினாங்க. அதுக்கப்புறம் பன்னிக்கறி எடுத்துன்னு போயிட்டு கோயில் வாசல் முன்னாடி போடுறது, மசூதிகளுக்கு முன்னாடி போடுறது, மாட்டுக்கறி எடுத்துன்னு போய் கோயில் முன்னாடி போட்டு, பிறகு யார் இந்த வேலையை செஞ்சான்னு பார்த்தா சங்கி கூட்டத்துலேருந்து யாராச்சும் ஒருத்தர் இருக்கிறாங்க. இப்படி வந்து அமைதியாக இருக்கிற தமிழ்நாட்டில் இல்லாத பிரச்சனைகளை இவங்க கிளப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், ஆர்எஸ்எஸ் பேர் நீங்கள் நடத்தி தான் ஆகும்னு சொல்லி அவ்வளோ அடம் பிடிச்சாங்க.
அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியுது. ஸோ மாண்புமிகு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சொல்கிறவர் யாருன்னா சந்திரசூட் அவர். சாதாரண ஒரு நீதிமன்றத்துடைய தலைவரில் ஒட்டுமொத்த இந்திய நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி. அப்போ அவர் சொல்கிற பேச்சை கேட்பாங்களா? பிஜேபியுடைய வேலையை செய்யக்கூடிய ஒரு அடியாளாக இருக்கக்கூடிய திரு ஆர் என் ரவி அவருடைய பேச்சை கேட்பாங்களா அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று, இந்த பொய் பித்தலாட்டத்தை யார் பண்ணான்னு பார்த்தா இவர்களுடைய சங்கி டீமுடைய அந்த ஊடக பிரிவு தான். இங்கே அமைதியாக இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் தாக்கப்படுறாங்க அடிக்கப்படுறாங்கன்னு சொல்லி பொய்யை மட்டுமே, கோயபிள்ஸ் பொய் அன்னைக்கு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், வரலாற்றில் படிச்சிருப்போம், ஹிட்லர் காலகட்டத்தில். இதெல்லாமே வந்து சங்கித்தனமான பொய்களை மட்டும்தான் இவங்க விதைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த வாட்ஸ்அப் வதனிகளெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சம் கூட சீண்டவே மாட்டாங்க. பாஜகக்காரங்க தானே, அவங்க பொய் தான் பேசுவாங்கன்னு சொல்லி கடந்து போவாங்க. மற்றபடி ஒரு மாண்புமிகு நீதிபதி சொல்லக்கூடிய கருத்தை தான் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அவங்களுக்கு தெரியும் வட இந்தியாவில் என்னென்ன பிரச்சனைகள் நடக்குதுன்னு, அவங்க டே டு டே லைஃப்பில் பார்த்துட்ருக்காங்க. என்ன மாதிரியான வழக்குகள் அவங்கக்கிட்ட வருதுன்னு பார்க்க முடியுது. நீங்கள் குஜராத் உத்தரப்பிரதேச காலகட்டத்தில் என்ன நடந்துகிட்ருக்கு இப்படி பேசிக்கிட்டே இருக்கும் போது அக்லத்தின்றவரா துப்பாக்கியால் சுட்டு சாவடித்தாங்க, பார்க்க தான் செஞ்சாங்க, கேட்டால் என்கவுண்டர்னு சொன்னாங்க. இப்படி யாருக்குமே ஒரு பாதுகாப்பற்ற நிலை தான் வட இந்தியாவில் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் அனைத்து மக்களுக்கான பாதுகாப்பு இங்கே தமிழ்நாட்டில் இருக்குது. சனாதனம், மனுநீதி, இது எல்லாத்தையும் அழிக்க வந்தது தான் திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநருக்கு முதல்வர் அவர்கள் பதிலடி கொடுத்தாலும் கூட ஹெச் ராஜா அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சுதந்திரத்துக்கு பிறகு 34 வருஷம் தமிழகத்தில் மதுனா என்னனே சரி சாராயம்னா என்னனே தெரியாது, அதை அறிமுகப்படுத்தினது தான் திராவிட மாடல் அப்படிங்கிறாரு. ஸோ திராவிட மாடல்னால் இதுதான் அர்த்தமா? கர்நாடகாவில் என்ன மாடல் நடக்குது? கர்நாடகாவில் யாரும் குடிக்கவே இல்லையா? பிஜேபி ஆளக்கூடிய குஜராத்தில் என்ன எல்லாம் பெருமையாக பேசிக்கிறாங்களே, குஜராத்தில் வந்து சாராயம் கிடையாது, ஏதோ பிரதமர் மோடி அங்கே பிறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது. காந்தி அவர்கள் பிறந்ததுனால அங்கே வந்து அந்த சட்டம் தடை செய்யப்பட்டிருக்குது. நம்ம ஊர் குழாயில் தண்ணி அடித்தா பம்பு வரும், அவங்க ஊர் குழாயில் தண்ணி அடித்தா என்ன வரும், சாராயம் வரும். சரிங்களா? இன்றைக்கு வந்த செய்தி, திண்டுக்கல்லில் சேர்ந்த ஒரு மாணவி பேர் நந்தினி, நான் 12th ரிசல்ட்ஸ் வந்திருக்குது, 600க்கு 600 மதிப்பெண் எடுத்திருக்கிறாங்க. இவங்க கலெக்டருடைய பொண்ணு கிடையாது, டாக்டருடைய பொண்ணு கிடையாது, ஜட்ஜுடைய பொண்ணு கிடையாது, ஒரு சாதாரண கூலி தொழிலாளி, மூட்டை தூக்கக்கூடிய ஒரு தொழிலாளனுடைய பொண்ணு. அப்போ திராவிட மாடல்ன்றது இதுதான், பெண் பிள்ளைகள் படிக்க வேணும், அனைத்து சமூகத்தை சார்ந்தவர்கள் படித்து வேறு ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படின்றதுக்கான ஒரு மாடல் தான் திராவிட மாடல் இல்லையா? அப்போ திராவிட மாடல் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பெண் பிள்ளைகள் யாரும் படிக்கவே இல்லையா? இல்லை, சொல்லுங்க, 100 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுங்க. நான் எனக்கு உதாரணம் நான் சொல்கிறேன், என் அம்மா வந்து 5வது வரைக்கும் தான் படித்தாங்க, என் பாட்டி படிக்கலை. அப்போ என் பேருக்கு பின்னாடி நான் வந்து வழக்கறிஞர் மணியம்மைன்னு போட்டிருக்கல, இது எப்போ வந்தது? 100 வருஷம் நீங்கள் கணக்கு எடுத்துக்கோங்க. சமகாலத்தில் எல்லா மாநிலத்திலையுமே படிக்கிறாங்க இல்லையா? நீங்கள் ரேஷியோ எடுத்து பாருங்கள், கேரளா தமிழ்நாட்டை தவிர வேறு எந்த மாநிலத்தில் பெண்கள் அதிகமாக படிச்சிருக்கிறாங்க? இப்போ ஒரு புள்ளி விவரம் சொன்னாங்க, என்னென்னா இந்தியா முழுக்க டாக்டரேட் படித்த பெண்கள் அதிகமாக எங்கன்னு சொல்லும் போது நம்முடைய தமிழ்நாட்டில் தான் அதிகமான பெண்கள், என்னென்ன பாதிக்கு பாதி 50% அபோ வந்து நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் படிச்சிருக்கிறாங்க. நம்ம ஏதோ ஒரு மேடை பேச்சுக்காக இவங்க உதார் விடுற மாதிரிலாம் நம்ம பேசிட்டு போகிறவங்க கூட புள்ளி விவரம் கூட நம்ம பேசக்கூடியவங்க. அப்போ நம்ம பார்க்க போனால் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க, நீதித்துறை இருக்குது பாருங்கள். நீங்கள் கேட்குறீங்களே கேள்வி, என்னங்க எல்லா மாநிலத்து தானே படிச்சுட்டாங்க, என்ன நீங்கள் வந்து தான் நாங்கள் படித்தோமா, நீங்கள் வந்து தான் சட்டை போட்டணும், ஒருத்தர் மெண்டல் கூட்டத்தை தலைவர் ஒருத்தர் பேசிகிட்ருக்கார் பாருங்கள். அந்த மாதிரி இவர் நீதிபதி சாஹி, இங்கே தலைமை நீதிபதியாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருந்தார். அவர் என்ன தெரியுமா சொல்லிட்டு போனார், இந்தியாவில் நான் பல மாநிலங்களில் வந்து நீதிபதியாக பணி செஞ்சுருக்கேன், ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் 10க்கும் மேற்பட்ட பெண் நீதிபதிகள் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. இது இந்திய ரெக்கார்ட்லேயே தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு. இதற்கு பேர் தான் நம்ம திராவிட மாடல்னு சொல்கிறோம். ஏன்னு கேளுங்க, ஒரு சமூக மக்கள் படிக்கணுன்றதுக்காக கண் முகம் தெரியாத யார் யாரோலாம் உழைச்சிருக்கிறாங்க, யார் யாரோலாம் பாடுபட்டிருக்காங்க, அந்த பாடுபட்டவர்களுடைய பேர், அதுக்கான கட்டமைப்பு பேர் தான் திராவிடர் இயக்கம். அதனால் ஹெச் ராஜா போன்ற ஆட்கள்லாம் பேசிட்டோம், அவங்களுக்கு வேறு என்ன பண்ணுறது, நானும் ஒரு ஆள் இருக்கிறேன், எப்போ பார்த்தாலும் நீங்கள் அண்ணாமலையை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களே, நான் இருக்கிறேனே, என்னை மிஸ் பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி தன்னுடைய இருப்பிடத்தை அவர் காட்டிக்கிறார், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த பேட்டியை ஆளுநர் மையப்படுத்தி அப்படிங்கிறதால ஆளுநர் சொன்ன விஷயத்தையும் கேட்க வேண்டியது இருக்குது. அதாவது தமிழகத்தில் 50 இடங்களில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டுச்சு, கள்ளக்குறிச்சியில் இருக்கிற பள்ளியில் கலவரம் வந்துச்சு, திமுகவுடைய கூட்டம் நடக்கும்பொழுது ஒரு பெண் போலீஸார் பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்கப்படுறாரு. ஸோ இதெல்லாம் என்னது, இதெல்லாமே சட்ட ஒழுங்கு தானே, இதை தானே ஆளுநரும் சொல்கிறாரு. அவர் ரொம்ப சரியான பொய்யை தான் சொல்லியிருக்கிறார். அப்படி சொல்லுங்கள், கள்ளக்குறிச்சி இஷ்யூவில் போயிட்டு யார் பெட்ரோல் பம்ப் போட்டது,
திமுக கட்சி தொண்டர்கள் போட்டாங்களா, கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் போட்டாங்களா? கலவரம் நடந்தது. ஏன் நடந்தது? ஒரு ஒரு சிறுமி, பேர் சொல்ல விரும்பலை நான், ஒரு பள்ளியோட மாணவி தற்கொலை அப்படின்னு சொல்லும்போது பதட்டம் வருது. நீங்கள் நார்மலாக ஒரு கர்ப்பிணி பெண் ஒரு இடத்துல ஒரு மருத்துவமனையில் இருக்கிறாங்க, ஏதோ ஒரு அசம்பாவிதம் வந்து அந்த பெண் இறந்துட்டாங்கன்னு சொன்னால் உடனே மக்களுடைய பார்வை எப்படி இருக்கும்? ஓகே, இந்த ஃபிசியோபடி, இந்த கைனகாலஜி படி, இந்த இது மருத்துவ சிகிச்சை படி இப்படி தான் பார்த்துட்ருப்பாங்களா? உடனே கோவப்பட்டு என்ன பண்ணுவாங்க? அடித்து உடைப்பாங்க. இது இயல்பு. நடந்திருக்கா இல்லையா? அப்படி வந்து நடந்த ஒரு இயல்பான கலவரத்துக்குள்ளே இந்த ஆர்எஸ்எஸ் கூட்டம் உள்ளே பூந்துச்சு. யார் திரு ரவி சொல்கிறார் பாருங்கள், கலவர பூமியாக மாற்றணுன்றதுக்காக தான் திமுக ஆட்சி ஒன்றும் செய்யலை, அதை கட்டுக்கோப்புக்குள்ளே கொண்டு வந்தாங்க. நீங்கள் உள்ளே பார்த்தா தெரியும், அடித்து எல்லா பொருளும் சூறையாடி எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. கண்டிப்பாக ரிப்போர்ட்ஸ் வரும், அதை நம்ம பார்த்துக்கலாம். ஒன்று, அடுத்த இஷ்யூ வந்து ஒரு கூட்டத்தில் ஒரு பெண் காவலருக்கு இப்படி பிரச்சனை ஏற்பட்டுச்சு. ஆமாம், அது தப்பு தான். உடனடியாக மாண்புமிகு முதல்வர் என்ன பண்ணார்? அந்த நபர் மீது நடவடிக்கை எடுத்தாரா இல்லையா? கட்சி விட்டு தூக்குனாரா இல்லையா? யாராக இருந்தாலும் இந்த பாலியல் பலாத்காரம் செய்யக்கூடாதுன்றதில் தெளிவாக இருந்தாரா? என்ன பிஜேபியில் என்ன நடக்குது? ஹனி ட்ராப்னு ஒன்று சொன்னாங்க, வார் ரூம்னு ஒன்று சொன்னாங்க, இதெல்லாம் என்ன? ஒன்றே இல்லை, நிரூபிக்கப்பட முடியல. வெளியில் வந்ததில் பாதிக்கப்பட்டவங்க திரு இந்தம்மா காயத்ரி ரகம் சொன்னாங்களா இல்லையா? சரிங்க, நிரூபிக்கப்படல. சசிகலா புஷ்பா யாருங்க? குஷ்புக்கு அவ்வளோ பொங்குனீங்க. சொந்த இப்போ இருக்கிறவங்க கணவர் வந்து புகார் கொடுத்தாரா இல்லையா? ஒரு பொது இடத்துல ஒரு கையை பிடிச்சி வலிச்சாங்களா இல்லையா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு பாஜக, அந்த பாஜகவுடைய பகுதி செயலாளர் திரு ஆர் என் ரவி இப்படியெல்லாம் பேசலாமா? இங்கே உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படுது. நீங்கள் கலாச்சேத்திர விஷயமா இருந்தாலும் சரி, அது இன்னும் எந்தெந்த இடத்துல பாலியல் பலாத்காரம் நடந்தாலும் சரி, முதலமைச்சர் சட்டப்பேரவையில் சொல்லியிருக்கிறார். மறந்துட்டீங்களே, அவர் மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்களா இல்லையா? அதெல்லாம் இவ்வளோ போராட்டங்கள், ஆமாம் சார், வெளியில் வந்தால் அதை நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லையா? அதை நாங்கள் ஒன்றும் இல்லை, நாங்கள் எடுக்க மாட்டோம்னு போட்டு வச்சுட்டோமா? இல்லையே, இப்படி ஒரு விஷயம் நடந்து வந்த உடனே சைலேந்திர பாபு அவர்கள் ஆக்ஷன் எடுத்துருக்கணுமே. இப்படி ஒரு விஷயம் நாலு காலம் தாழ்த்தி போராட்டம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மாசமா அந்த பிரச்சனைகள் போயிட்டு இருந்தது. எதுவாக இருந்தால் இப்போ நீங்கள் இங்கே நடக்கக்கூடிய வேங்கை வயல் பிரச்சனை கூட தான் இன்னும் முடிவுக்கு வரல. அதுக்காக அவசர அவசரமா ஒரு குற்றவாளி யாரும் தெரியல, இன்னொருதான் குற்றவாளி பக்கத்துல வச்சிருக்காங்க. வந்த பிறகு அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறாங்களா? இப்ப வந்து ஐஏஎஸ் ஒருத்தவங்களை போட்டிருக்காங்க, அந்த மேடம் அந்த நம்முடைய கலைஞருடைய அமுதா ஐஏஎஸ் அவங்கள போட்டு நீங்க நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி அவர் மேல பிரிவுகள்லாம் போட்டு அவரை வந்து அரெஸ்ட் பண்றதுக்கெல்லாம் ஆணை கொடுத்துட்டாங்க. நீங்க ஒரு சில விஷயங்கள் ஒன்று ரெண்டு நடக்குது அப்படின்லாம் இல்லை, முதல்வர் வந்து சட்டப்பேரவையில சொல்லியிருக்காரு. எனது நமது ஆட்சியில், இந்த திராவிட மாடல் ஆட்சியில யார் தவறு செஞ்சாலும் அவர்கள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுக்கப்படும், குறிப்பாக பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எதிராக பிரச்சனை நடந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்கிறார். பல்லு பிடுங்கினாங்களா இருந்தாலும் சரி, கால் விரல பிடுங்கினாங்களா இருந்தாலும் சரி, எல்லார் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும். அவர் வந்து ஐஏஎஸ்ஸாக கூட இருக்கலாம், ஐபிஎஸ்ஸாக கூட இருக்கலாம், அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அறநிலையத்துறை வந்து சூப்பராக செயல்படுது அப்படின்னு என்னை பேச வச்சாங்க அப்படின்னு ஆளுநர் சொல்கிறாரு. அதுக்கு இருக்கிற குற்றச்சாட்டுகளையும் சொல்கிறாரு. அறநிலையத்துறை 50,000 ஏக்கர் நிலத்தை வந்து நாங்கள் மீட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை சரிபார்க்கும்பொழுது 100,000 ஏக்கர் காணாமலே போயிடுச்சு. இது எப்படி நான் ஒரு பொய்யான தகவலை நான் எப்படி படிக்கிறது? அதனால தான் நான் அந்த சில வார்த்தைகளை நான் தவிர்த்துட்டேன் அப்படிங்கிறார். இதை அவர் எங்கே போய் கள ஆய்வு செய்தார்? இது பொய்யானதுன்னு வந்த முதல்ல அவரால் நிரூபிக்க முடியுமா? சேம் குற்றச்சாட்டு, இதே தான் பிஜேபி சொல்கிறாங்க. பிஜேபி என்ன சொல்கிறாங்களோ அதே தான் இவங்க சொல்கிறாங்க. சமீபத்தில் நம்ம தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு தனியான ரகசிய கூட்டம் ஒன்று போட்டாங்க. அந்த கூட்டம் அவங்க தான் ரகசிய கூட்டம்னு சொன்னாங்களே தவிர, அது எல்லாருக்கும் பப்ளிசிட்டி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் வந்து ரகசிய கூட்டம் போட்டாங்கன்னு எல்லாருக்கும் தெரியுது, ஆனால் அவங்க மட்டும் அது ரகசிய கூட்டம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதில் பேசின விஷயம் என்ன தெரியுமா? மிக முக்கியமாக ஹிந்து அறநிலையத்துறைன்றது ஒன்று இருக்கக்கூடாது அப்படின்றத அவங்க பேசுனாங்க. இந்த ஹிந்து அறநிலையத்துறை ஏன் வந்துச்சுன்னா, நீதி கட்சி காலத்தில் வந்துடுச்சு. ஏன்னா யாரெல்லாம் அவங்க நாங்கள் மட்டும்தான் கோயிலுடைய சொந்தக்காரங்களாம் சொல்லி இருந்தாங்களோ அவங்க செஞ்ச ஊழல்களை எல்லாம் தடுப்பதற்காக தான் இந்து அறநிலையத்துறை கொண்டு வந்தாங்க. குறிப்பாக அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்கள் நல்லாவே அதில் செயல்படுறாரு. பல இடங்கள் நீங்கள் சொல்கிறீங்களா, 50,000 ஏக்கர் நிலத்தை மீட்டிருக்கிறாங்க. யார்கிட்டேருந்து மீட்டாங்க? எல்லாம் பிஜேபி ஆளுங்க, எல்லாம் இந்த சங் பரிவார் கூட்டத்தை சேர்ந்த இந்த கோடம்பாக்க ஸ்ரீன் ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட இந்த ஆக்கிரமிப்பு பண்ண இடத்த மீட்டிருக்கிறாங்க. இப்படி தமிழ்நாடு முழுக்க
ஹிந்துக்களே ஒன்று சேருங்க ஒன்று சேருங்கன்னு சொல்லி ஹிந்துக்களுடைய கோயில்களை ஆட்டை போடுறது எல்லாமே இவங்கள தான் இருக்கிறாங்க, சரிங்களா? அதனால் முதல்ல ஆளுநர் நம்பறதுக்கு நாங்கள் தயாராக கிடையாதுங்க. 100,000 ஏக்கர்னு சொல்லி இவர் எதை வச்சு சொல்கிறாரு? இவர் எங்கே போய் கலா ஆய்வு செஞ்சார்? ஒரு மாநில அரசாங்கம், ஒரு அமைச்சர் ஒரு முடிவு எடுத்து அதை வந்து ஆய்வுகளாக செஞ்சு ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணி சட்டப்பேரவையில் பேசுகிறாங்க. இது ஒன்றும் பொதுக்கூட்டங்கள்லேயோ தெருமுனை கூட்டங்கள்லேயும் பேசலை, ஒரு சட்டப்பேரவையில் பேசக்கூடிய உரை வந்து பொய்ன்னு சொல்கிறாருன்னு சொன்னால் அவர் எப்பேற்பட்ட ஒரு மோசமான ஆளாக இருப்பார் நீங்கள் நினச்சி பாருங்கள். அப்போ நீங்கள் யாரை கேள்வி கேட்குறீங்க? சட்டப்பேரவை கேள்வி கேட்குறீங்களா? வாக்களித்த மக்களை நீங்கள் அசிங்கப்படுத்துகிறீங்களா? இல்லை அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரை நீங்கள் அசிங்கப்படுத்துகிறீங்களா? 100,000ன்றது பொய்யான விஷயம். இவர் எப்படி சொல்கிறார் பொய்யான விஷயம்? இவர் நீதிமன்றத்தில் வழக்கு போகிறதுக்கு தயாராக இருக்காரா சொல்லுங்கள். இப்படி எதையாச்சும் ஒன்று வாட்ஸ்அப் பார்த்து நீங்களை பரப்பி விடுற மாதிரி இவர் போய் பேசுகிறாரு. இதை நம்புறதுக்கு யாருமே தயாராக கிடையாது. முதல்ல ஒரு ஆளுநருடைய வேலை என்ன? ஒரு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அறிக்கையை படிச்சுட்டு போக வேண்டியதானே இவருடைய வேலை. அதை நான் படிக்க மாட்டேன்னு சண்டித்தனம் பண்ணுறது என்ன வேலை? கடைசியில் வந்து அங்கே ஒரு ஆளுநர் என்ன பண்ணியிருக்கணும்? தேசிய கீதம் பாடும் போதுக்கு நின்றுட்டு அது வரைக்கும் போயிருக்கணுமா இல்லையா? அவசர அவசரமாக எழுந்துச்சு வெளில போனாரா இல்லையா? அதுக்கப்புறம் அவர் பண்ண தவறை வந்து தீர்மானம் கொண்டு வந்த பிறகு அதுக்கப்புறம் அதை வந்து நிறைவேற்றுறாங்க. போய் தமிழ்நாட்டில் பிஜேபியால் இங்கே ஸ்ட்ராங்காக நிற்க முடியலன்றதுக்காக ஆளுநர்ன்ற ஒரு ஆளை அனுப்பி இங்கே வேலை செய்கிறாங்க. ஆளுநர் அவர்கள் என்ன மாதிரி வேலை செஞ்சாலும் சரியா அவருடைய கனவு இங்கே பலிக்காது. இப்போது ஆளுநர் அவர்கள் அதில் கேட்ட இன்னொரு ஒரு கேள்வியும் என்னென்னா, அந்த பேட்டியில் சொல்கிறார் திராவிடம்னா என்ன அப்படின்னு கேட்குறாரு. திராவிடம்னா என்ன, இனமா இல்லை குணமா இடமா மதமா இல்லை மொழியா அப்படி என்ன? அதை நான் எப்படி சொல்கிறது? திராவிடம் அப்படிங்கிறது நான் வந்து பேசலை அப்படின்னு சொல்கிறாங்க, விமர்சனம் பண்ணுறாங்க. நான் ஸ்கிப் பண்ணதுக்கு தான் காரணம், அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல. அதான் அர்த்தம் தெரியாதவங்க முதல்ல அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. இல்லைன்னா என் நான் பேசுகிற இந்த வீடியோலாம் அவர்கிட்ட கொடுத்து சார் நீங்கள் பார்த்துக்கோங்க, தமிழ் தெரியுமா என்னன்னு தெரியல, பார்த்து கேட்டுக்கோங்க. திராவிடன்னா என்ன? திராவிடன்னா சமத்துவம், திராவிடம் என்றால் சமூக நீதி, திராவிடம் என்றால் அனைவருக்கும் அனைத்தும், இதுதான் திராவிடம், சரிங்களா? இதை நீங்கள் வரலாற்று ரீதியாக நம்மவும் பார்க்கலாம். இப்போ அவர் சொல்கிறார்ல சனாதனன்னு சொல்லி, உங்கள் சனாதனம் என்ன செஞ்சுது? 5 வயசு குழந்தைக்கு திருமணம் பண்ணி வைக்கலான்னு உங்கள் சனாதனம் சொல்லியிருக்கு. கணவன் எரிஞ்சிட்டா சதின்னு ஒன்று கொளுத்தி அதில் பெண்களை உயிரோடு கொல்லணும்னு உங்கள் சனாதனம் சொல்லியிருக்கு. உங்கள் சனாதனம் ஏற்றதாழ்வு சொல்லியிருக்கு. நெற்றியிலிருந்த பிறந்தவன் பார்ப்பனன், பிராமணன் தோல்லேருந்து பிறந்தவன், சத்திரியன் தொடையிலேருந்து பிறந்தவன், வைசியன் காலிலேருந்து பிறந்தவன், சூத்திரன் அதுக்கு மேலே தீண்டத்தக்காத ஜாதி, அதுக்கு கீழே பெண்கள்னு சொல்லி வச்சுருக்கு. இது உங்களுடைய சனாதனம். நாங்களாம் படிக்கக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்கோம், இது உங்களுடைய சனாதனம். நாங்கள் மட்டும்தான் பூநூல் போட்டு பெருமை பேசணும், நீங்கள் எல்லாம் எங்களுக்கு கீழானவங்க, நீங்களாம் எந்த வேலையை செய்யறதுக்கு லாய்க்கத்தவங்க, படிக்கிறதுக்கு உங்கள் தலையில் ஏறவே ஏறாதுன்னு உங்கள் சனாதனம் சொல்லி வச்சுருக்கு. இதெல்லாம் அடித்து உடைச்சார் ஒருத்தர், அவர் பேர் தான் தந்தை பெரியார். அவர் சொன்னது தான் எங்களுக்கு இந்த சமூக நீதி, இந்த சமத்துவம், இது எல்லாத்துமே இணைச்சது தான் திராவிடம். இந்த திராவிடம்ன்றது தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது, இந்தியா முழுவதும் இருப்பது தான் திராவிடம். இன்றைக்கு அதை தான் முதல்வர் சொல்லியிருக்கிறாரு, இந்தியா முழுவதும் நாங்கள் இந்த திராவிட கொள்கையை கொண்டு போவோம். ஆரியத்திற்கு எதிரானது தான் திராவிடம். யாரெல்லாம் வந்து நான் தான் உயர்ந்தவன், நான் தான் ஆதிக்கவாதின்னு சொல்கிறானோ அந்த ஆதிக்கத்தை தகர்த்தெறிஞ்சு சமத்துவத்தை சொல்கிறது தான் திராவிடம். இன்னொரு ஒரு விஷயமும் கூட, இது பெரிதளவில் யாரும் பேசப்படாத ஒரு விஷயமாகவும் இருக்குது. அக்ஷய பத்ரா திட்டத்தை திமுக அரசு எதிர்த்தாங்க, அதை அமல்படுத்தவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பரலோட பகிர்ந்துக்கிறார் அவருடைய பேட்டியில். எதனால் அக்ஷய பத்ரா அமல்படுத்தப்படலை? ஏன்னா அவங்க வராங்க வந்து எங்களுக்கு அடுப்பு வைக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுங்க, இது மட்டும் செஞ்சால் போதும், நாங்கள் ஏழை குழந்தைகளுக்கு உணவு கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. ஒரு ஃப்ரீயாக கொடுக்க வேண்டிய ஒரு உணவு எதற்காக தமிழக அரசு எதிர்க்குது? எங்களுக்கு பிரச்சனை என்னன்னு தெரியும், அதனால் நாங்கள் வேணான்னு சொல்கிறோம். இது வந்து இதுக்கு பேர் தான் நாங்கள் பெரியார் மண் தமிழ் மண் நாங்கள் சொல்கிறோம், புரிஞ்சுதுங்களா? ஆர்எஸ்எஸ் உடைய வேலை இதெல்லாம். சுதீஷ் மின்னின்றவர் ஆர்எஸ்எஸ்ஸை விட்டு வெளியில் வந்தார், 25 வருஷமாக அங்கே இருந்தார். அங்கே செயல்பட்டதில் வந்து நரக மாளிகைன்னு ஒரு புத்தகத்தில் போட்டிருக்கார், நான் அதை அந்த புத்தகத்தில் படித்தேன். எப்படி வந்து பழங்குடியின மக்கள் வாழக்கூடிய பகுதியில், ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் வாழக்கூடிய பகுதியில் ஆர்எஸ்எஸ் உள்ளே போகிறோம் அப்படின்றதெல்லாம் அதில் இருக்கும். இப்படி தான் வாங்க நாங்கள் சயின்ஸு சொல்லித்தரோம், வாங்க நாங்கள் மேக்ஸு சொல்லித்தரோம், வாங்க நாங்கள் யோகா சொல்லித்தரோம், வாங்க நாங்கள் வந்து இந்த பயிற்சி தரோம் அப்படின்னு சொல்லி ஆளுங்களை கூட்டிகிட்டு போயிட்டு சின்ன பசங்கள் மத்தியில் இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய பயிற்சியை வந்து கொடுப்பாங்க. இதுதான் அதனுடைய நோக்கம். நீங்கள் தமிழ்நாட்டுக்கு பாத்திரம் வச்சு சோறு போட்டா சோறு போட்டு மக்கள் சாப்பிட்ற அளவுக்குலாம் இங்கே இல்லை யாரும். அவங்க அவங்களால ஸ்டடி பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு அரசாங்கம் மக்களுக்கான சேவைகளை செய்யுது. இன்னொன்று, இது வந்து குழந்தைகளுக்கான திட்டம் நீங்கள் சொல்கிறீங்க. இந்தியாவிலே வேறு எந்த மாநிலமும் செய்ய முடியாத ஒரு திட்டம் தான் காலை உணவு திட்டம். எப்படி நம்முடைய நீதி கட்சி ஆட்சியில்
வாரத்தில் 3 முறை பிள்ளைகளுக்கு வந்து உணவு போட்டாவது படிக்க வைக்கணும்னு அங்கே அந்த நம்ம முன்னோர்கள் கொண்டு வந்தாங்களோ அதை நம்முடைய கல்வி வல்லல் காமராஜர் கொண்டு வந்து செயல்படுத்தினார், எல்லாருக்கும் மதிய உணவு திட்டம்னு சொல்லி. அதன் பிறகு அதை வந்து எம்ஜிஆர் அவர்கள் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணார். தலைவர் கலைஞர் இன்னும் வந்து முட்டை வாழைப்பழம் இதெல்லாம் கொடுத்தாரு. அதே போல் அம்மையார் ஜெயலலிதா அதை செய்தாங்க. இன்றைக்கு முதல்வர் என்ன பண்ணுறாரு, ஸ்கூலுக்கு வந்து படிக்கிற பிள்ளைங்க காலைல நிறைய பேர் சாப்பிடாமலே வந்துடுறாங்க, இதனால் அவங்களுக்கு உணவு பற்றாக்குறை ஏற்படுது, அதை தடுக்கணுன்றதுக்காக காலை உணவு திட்டம் கொடுத்து பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க. திராவிட மாடல்னால் என்னன்னு கேட்டிங்களா, இதுதான். ஸோ இப்படி இருக்கும்போது அவர் நீங்கள் சொல்கிற அந்த அச்சு திட்டம் இருக்குது பாருங்கள், மாண்புமிகு நிதியமைச்சர் திரு பிடிஆர் அவர்கள் சட்டப்பேரவையிலே சொன்னார், முறைகேடுகள் நடந்திருக்கு, பணப்பரிமாற்றம் தவறாக போயிருக்கு, ஆளுநருடைய அக்கௌண்ட்டில் போயிருக்குன்னு சொல்லி ஊழல் குற்றச்சாட்டை அவர் மீது சட்டப்பேரவையில் சொன்னார். இது வரைக்கும் அவர் என்ன பதில் சொல்லியிருக்கிறாரு? ஸோ நீங்கள் வந்து ஒரு திட்டம் போடுறோன்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் வந்து பல முகமுடி போட்டுட்டு வரோம், அதில் இந்த மாதிரி சாப்பாடு போடுறோன்ற ஒரு திட்டம் தான் நீங்கள் சொல்கிறது, இது தேவையற்ற திட்டம், நீங்கள் போய் உங்கள் குஜராத்தில் போய் போடுங்க. மதிய உணவு அந்த அக்ஷய பத்திரா அந்த திட்டத்தை எதிர்க்கிறதுக்கு வந்து நம்ம மதிய உணவு திட்டம் வந்து இதனால் ஸ்பாயில் ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணமா, இல்லை இவங்க பூண்டு வெங்காயம் சேர்க்கப்படாதுல அந்த அந்த இதில் என்ன? சரி, நான் என்ன கேட்குறேன்னா, பூண்டு வெங்காயம் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம மத்திய நிதி அமைச்சர் இருக்காங்க பாருங்கள், நிர்மலா சீதாராமன், அவங்களாம் ஏன் தான் இவ்வளோ பெரிய படித்து இவ்வளோ பொறுப்புக்கு வந்தாங்கன்னு தெரியல. அவங்க என்ன சொன்னாங்க, அதை பண்ணது சூரியனுக்கே வந்து வெங்காயம் வச்ச வடையை சாப்பிடக்கூடாது, ஏன்னா சூரியனுக்கு பல்லில்லாம் ஒரு காமெடி பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது பூண்டு சாப்பிடக்கூடாது, வெங்காயம் சாப்பிடக்கூடாது, இவங்க இதுதான் உங்களோட சனாதன தர்மம், நீ சாப்பிடாமல் இருந்தால் சாப்பிடாமல் இருந்துக்கோங்க, எங்களை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார், நாங்கள் பூண்டு வெங்காயெல்லாம் சாப்பிட மாட்டோம், நாங்கள் நல்லா ஆட்டுக்கறி சாப்பிடுவோம், நல்லா மாட்டுக்கறி சாப்பிடுவோம், நல்லா கோழிக்கறி சாப்பிடுவோம், உங்கள் அச்சய திட்டத்தில் எங்களுக்கு அதெல்லாம் கொடுக்குறீங்களா, ப்ரோட்டீன்ஸ் அதுதானே இருக்குது. இப்போ நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் வந்து காலை உணவு திட்டம் வந்து அதில் வந்து இறைச்சி கொடுக்கல சரிங்களா, நீங்கள் அதை எக்ஸ்டென்ஷன் பண்ணுங்கள், ப்ரோட்டீன்ஸாக நல்லா கொடுங்க, எங்களுக்கு வந்து மாட்டுவால் சூப்பு கொடுங்க, ஆட்டுக்கால் சூப்பு கொடுங்க எங்கள் மாணவர்கள், அப்போ எங்களுடைய அரசாங்கத்துக்கு நாங்களே கோரிக்கை வைக்கிறோம், ஐயா முதல்வர் அவர்களே அவங்க வந்து நல்லா மாட்டுக்கறி ஆட்டுக்கறிலாம் போடுறேன்னு சொல்கிறாங்க, நாங்கள் அதையும் கொஞ்சம் சாப்பிட்றோம், நாங்கள் முதல்வருக்கு கோரிக்கை வைக்கிறோம், அப்போ ஆளுநர் வந்து இதை செய்யறதுக்கு தயாரா அப்படின்னு நாங்கள் கேள்வி கேட்குறோம், பதில் சொல்ல சொல்லுங்கள். தமிழக ஆளுநர் திருமுக ஆர் என் ரவி குறித்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.